இப்போ பாருங்கண்ணா, அதாவது இந்த ஓடையை பற்றின கவிதைகள் எழுதுறதுக்கு எதுவுமே ஈடாக என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அப்படி யாராவது எழுத முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரிங்களா, பொருள் பாருங்கள். நூல்களால் வர்ணித்து சொல்ல முடியாத இதன் அழகுக்கு ஈடு செய்து யாரால் கவிதை எழுத முடியும், யாரால் கவிதை எழுத முடியும் இதுக்கான பொருளுக்கு ஈடா. சரிங்களா, அடுத்தது பாருங்க. நன்செய் புன்செய்க்கு, நன்செய் அப்படின்னா நம்ம மோட்ரு போட்டு தண்ணி போட்டு வயலில் விடும் நெல் வயல் தெரியுமாம்லாம், அது வந்து நன்செய். நம்ம வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவோம், அது வந்து புன்செய். நன்செய் அப்படின்னா கிணறு வெட்டி அதுலேருந்து வரக்கூடிய தண்ணீரை கொண்டு வயலில் வச்சு அறுவடை செய்கிறாங்களா, அது வந்து நன்செய். புன்செய் அப்படின்னா வானம் பார்த்த பூமி, மழை எப்போ பெய்தோ அப்போ தான் என்ன செய்ய முடியும், விதைக்க முடியும். சரிங்களா, நன்செய் புன்செய்க்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி. அதாவது பார்த்தீங்கன்னா நன்செய் புன்செய்க்கு, இப்போ கிணறுல உனக்கு கிணத்துல இல்லை நம்ம போர் போட்டு தண்ணி வேணும் அப்படின்னா அது தண்ணி என்ன செய்யணும், இந்த ஓடை தண்ணி அருவியெல்லாம் வந்தால் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ நன்செய் புன்செய் நிலத்துக்கு என்ன இருக்குது, உணவை ஊட்டி. ஏன்னா அந்த நிலத்துக்கு என்ன தான் வேணும், தண்ணீர். அதுக்கு தண்ணீர் தான் என்னது, உணவு. அந்த பயிர்களுக்கு தண்ணீர் தான் என்னது, உணவு. அதனால தான் உணவை ஊட்டின்னு சொல்கிறாங்க. நாட்டு மக்கள் வறுமையை ஓட்டி, இப்போ நல்லபடியாக வந்து நெல் வந்து விளைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், மக்களுக்கு கொடுப்போம். அப்போ நாட்டு மக்கள் வறுமையிலேருந்து என்ன செய்யலாம், நம்ம காப்பாற்ற முடியும். அதனால தான் வறுமை ஓட்டின்னு சொல்கிறாங்க. வறுமையை என்ன சொல்லுங்க, இங்கேருந்து ஓட்டுறதுக்கு காரணமாக எது இருக்குது, இந்த நீர் தான் இருக்குது. அதாவது நன்செய் அப்படின்னா இங்கே பாருங்கள், கீழே படம் கொடுத்துருக்கேன், நெல் வயல் போட்டு நெல் நாத்திடுறாங்க பார்த்தீங்களா, அது நன்செய். மழை பெஞ்சாலும் பெய்யலனாலும், அதாவது மழை பொழிந்தாலும் பொழியவில்லை என்றாலும் என்னது, உங்களுக்கு வந்து அந்த கிணறுல இருக்க தண்ணீரை கொண்டு நம்ம வந்து வயலில் விட்டு நெல் பயிரிடலாம். இங்கே பாருங்க, ஒரு தாத்தா மம்பட்டி வச்சு வெட்டிட்டு இருக்காரு, அது வந்து புன்செய், வானம் பார்த்த பூமி. மழை எப்போ பொழியுதோ அப்போ தான் அந்த நிலத்தில் என்ன செய்ய முடியும், விதை விதைக்க முடியும். அது என்னது, புன்செய். இந்த ரெண்டுக்குமே உணவாக என்ன செய்யுது, தண்ணீரானது இருக்குது. இந்த உணவை அந்த நிலத்துக்கு, நன்செய் புன்செய்க்கு உணவை ஊட்டிட்டு நாட்டு மக்கள் வறுமையை போக்குறதுக்காக அதை நல்லா விளைஞ்சு அதுலேருந்து வரக்கூடிய தானியங்கள் மூலமாக மக்கள் வறுமையிலேருந்து என்ன செய்கிறாங்க, காப்பாற்றப்படுறாங்க. அதனால தான் வறுமையை ஓட்டி இங்கேருந்து வரட்டி அடிக்கிறாங்களா அந்த வறுமையெல்லாம். அது காரணமாக எது இருக்குன்னா இந்த ஓடை தான் இருக்குன்னு பெண்கள் தங்களுக்குள்ளே பாடிக்கிறாங்க. எப்போ பாடிக்கிறாங்க, உலக்க வச்சு நெல் இடிக்கிறாங்க, அந்த இடிக்கும் போது பாட்டு பாடிக்கிட்டே இடிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் என்ன பாங்கன்னா, வல்லை பாட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் என் பேர் என்ன, வல்லை பாட்டு. இன்னமும் கிராமப்புறங்களில் போனீங்கன்னா என்ன செய்வாங்க, உலக்க வச்சு இடிச்சிட்டு இருப்பாங்க. பொருள் பாருங்க, நன்செய் புன்செய் நிலங்களுக்கு நீர்வளம் தந்து ஓடையானது பயிர்களை செழிக்க செய்கிறது. அவ்வாறு விளைந்த பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டின் வறுமையை போக்குகிறது. நெஞ்சில் குளவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி. கீழே ஒரு படம் இருக்கு பாருங்க, அங்கேருந்து ஒடியாருது ஓடை தண்ணி, ரொம்ப ஃபோர்ஸாக வருது இந்த இடத்துல. அவங்களுக்கு நமக்கு விளையாடுற அளவு கிடையாது, கொஞ்சம் வேகமாக வருது. இல்லையாருன்னா கண்டிப்பாக விழுந்துருவோம், கொஞ்சம் வேகமாக வருது. அது பக்கத்தில் பாருங்க, பச்சை பசைன்னு புற்கள் இருக்கு. அந்த புல்லு மேலே அது படும்போது எப்படி இருக்குமோ, அந்த புல்லுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அது குளிர்ச்சி, புல்லுனாலே நீங்கள் மார்கழி மாதம் அந்த பனிகளை வைப்பே புற்கள் மேலே காலையில் கை வச்சு பாருங்கள், ஜில் ஜில் ஜில்னு தண்ணி நம்ம மேலே வேகமாக இருக்கும். அதை தொடுனோடனால ஜில்லுன்னு இருக்கும், ரொம்ப குளிர்ச்சியான தண்ணியில் இருக்கும் அந்த புற்கள். நீங்கள் கால் வச்சு நடந்தாலே நம்ம கால்லாம் அப்படியே ஜில்லுன்னு இருக்கும். அந்த மாதிரி குளிர்ச்சி நிறைந்த அந்த புற்கள் மேலே என்ன செய்யுது, அப்படியே குழாவி அதோட விளையாண்டுட்டு போதான் தண்ணி. அது மேலே போய் ஒரு மோது மோதிட்டு அதோட சேர்ந்து என்ன செய்யுதான், விளையாண்டுட்டு போதான். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அந்த ஓடை வந்து அது மேலே தாவி போகும்போது. அதான் நெஞ்சில் குளவி, குளவி என்ன மகிழும், அப்படியே ரொம்ப கொஞ்சி குளவின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படியே கொஞ்சிட்டு என்ன செய்யுது, அப்படியே மகிழும். மகிழ்ந்து அந்த அலைகள் கரையில மோதி அந்த புற்கள் என்ன செய்ய, அது மேலே வந்து இன்பம் செய்கிறது. அது மோதும் போது அந்த புற்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, அப்படி மோதும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சரிங்களா, பொருள் பாருங்கள். கொஞ்சி மகிழும் அலைகளால் கரையை மோதுகிறது. அது வேக வேகமாக என்ன செய்யுது, அந்த புல்லு மேலே கொஞ்சி அப்படியே மகிழ்ந்து அப்படியே நேராக புல்லு மேலே ஒரு மோது மோதுது. குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி,
அதாவது பார்த்தீங்கன்னா அந்த புல்லுக்கு என்ன செய்யுது, ரொம்ப குளிர்ச்சியான புல், அதுக்கு மேலே குளிர்ச்சியை தரும் பொருட்களுக்கு இன்பம் சேர்க்கிறது. ஆல்ரெடி அதுக்கு ரொம்ப ஜில்த்தனால சந்தோஷமாக இருக்கும், அது மேலே இன்னும் கொஞ்சம் மோதும் போது அதுக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குமா பொருட்களுக்கு. அதுக்கு தான் இந்த படம் அங்கே பாருங்கள், கார்னராக பொருட்கள் இருக்குது, அது மேலே மோதும் போது அந்த பொருட்கள் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஓடை வந்து மற்ற உயிரினங்களுக்கும் என்ன செய்யுது, இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கு. அடுத்தது பாருங்க, நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண, நெஞ்சில் ஈரம் இரக்கமே இல்லை அப்படிங்கிறாங்களோ அவங்க, இல்லார் நாண நாண அப்படின்னா வெக்கப்படணும், தலை குனிஞ்சு வெக்கப்படுறோம்னா அந்த வெக்கப்படணும் எதுக்காகனா, நீள் உழைப்பை, நீள் கூட்டல் உழைப்பை, நீள் கூட்ட ஈ கூட்டல் ஊ சரிங்களா, நீள் கூட்டல் உழைப்பை, கொடையை காட்டி நீளாத உழைப்பு, ஓய்வே கிடையாது. இப்போ ஓடை வேகமாக ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்க, ஐயோ ரொம்ப டயர்டாக இருக்கு நான் சத்த ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு நின்றுடுமா, நிற்காது. நம்ம வேணால் நிற்கலாம், நல்லா ஓடுவோம், எங்கேயா நம்மளால முடியல அப்படின்னு என்ன செய்வோம், அப்பா ரெஸ்ட் எடுக்கலாம் முடியல அப்படின்னு நினச்சி உட்காந்துருப்போம். அப்போ என்ன செய்யுது, அதுக்கு நெஞ்சத்தில் அதாவது அதோட ஒன்று ஈரம் இறக்கமே இல்லாதவங்க இதை பார்த்து என்ன செய்யணுமா, வெக்கப்படணுமா, ஏன்னா இதை உழைத்து கொண்டே இருக்கிறதா மற்றவங்களுக்கு கொடைத்தன்மையா. ஏன்னா முன்னாடியே சொன்னேன், அது எல்லாத்துக்கும் என்ன செய்யுது, மழையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எது எதிர்பார்த்து செய்யாது, மற்றவங்களுக்கு தானமாக கொடையாக கொடுக்குது அப்படிங்கிறது. அப்போ இது உழைக்கியது தனக்காக உழைக்கல, என்ன செய்யுது மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக என்ன செய்தது உழைக்கிது சரிங்களா. நெஞ்சில் ஈரம் இல்லை, மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த ஓடையை பார்த்து என்ன செய்யணுமா, வெக்கப்படணுமா, நாணம் அப்படின்னு நடந்து வெக்கப்படணும். ஏன்னா நீள் உழைப்பே, நீண்ட உழைப்பு, ரெஸ்டே கிடையாது, உழைத்து கொடையை காட்டி எல்லாத்துக்கும் கொடையா கொடுக்குது அந்த தண்ணீரை. கீழே பாருங்க ஒரு படம் கொடுத்துருக்கேன், ஓடை தண்ணீர் வருது இங்கிருந்து, ஆனா என்ன செய்யுது தனிச்சு போகல, இங்க இருக்க உயிரினங்களுக்கு வீடுகளுக்கு வயல்ல குளத்துல எல்லாத்தையும் தண்ணீர் என்ன செய்யுது நிரப்பிட்டு போகுது, எதையும் எதிர்பார்க்கல, மற்றவங்களுக்கு கொடையா என்ன செய்யுது கொடுத்துக்கிட்டு போகுது சரிங்களா. பொருள் பாருங்க, நெஞ்சத்தில் இரக்கம் இல்லாதவர் வெக்கப்படுமாறு, வெக்கம்னா அசிங்கப்படுற அளவுக்கு, இடையிறாது அதாவது கேப்பே இல்லாம உழைத்து கொண்டே இருக்கிறான், ஓடி தன் உழைப்பை கொடையாய் தருகிறது. ஓடிக்கிட்டே என்ன செய்யுது மற்றவங்களுக்கு தன்னோட உழைப்பை கொடையாக தருது. ஏன்னா இப்ப இது ஓடுது, ஓடி அப்படின்னாலே எல்லா தண்ணி எங்க போய் கலக்கு, கடல்ல தான் போய் கலக்க போகுது, நேரம் அங்க போலாம்லாம் இல்ல, எங்க என்ன செய்யுது உட்காந்தி, அதாவது பாத்தீங்கன்னா இங்க போற பாத்தீங்கன்னா இங்க இருக்க வயல்களுக்கு குளங்களுக்கு வீடுகளுக்கு மற்றவங்களுக்கும் தண்ணீரை என்ன செய்யுது கொடுத்துட்டு போகுது. அப்படிப்பட்ட கொடைத்தன்மை நிறைந்ததா எப்படி இருக்கு இந்த ஓடையானது இருக்குது. அடுத்து பாருங்க, செஞ்சொல் மாதர், செஞ்சொல்னா திருந்த சொற்கள் சிறந்த சொற்கள்னு சொல்லலாம், மாதர் அப்படின்னா பெண்கள், இந்த பெண்கள் எல்லாரும் சேர்ந்து வல்லை பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும். இப்ப இந்த பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா, டங் டங்னு என்ன செய்யறாங்க, உலக்கைய வச்சு இடிக்கிறாங்க. மாதர் அப்படின்னா என்னது, பெண்கள், இந்த பெண்கள் எல்லாம் வல்லை பாட்டு பாடுறாங்க. வல்லை பாட்டுங்கிறது நெல் இடிக்கும் போது இந்த உலக்கைய வச்சு பொருளை இடிக்கும் போது அந்த பாட்டை பாடிக்கிட்டே இடிப்பாங்களாம். இன்னமும் நீங்க இந்த கிராமப்புறங்கள்ல போய் பாத்தீங்கன்னா சில பாட்டிங்க இல்ல ஒரு சில பெண்களும் என்ன செய்யறாங்க, இன்னமும் இடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே இடிப்பாங்க. நிறைய பேர் பாத்திருக்க வாய்ப்புகள் இருக்கு, சிலர் வந்து பாத்திருக்க வாய்ப்புகள் குறைவு, ஏன்னா இப்போ எல்லாமே குறைஞ்சிருச்சு. இப்போ உங்கள்கிட்ட எல்லாம் உலக்கையை கொடுத்தா அதை தூக்க கூட முடியாது, உங்களால் அவ்வளோ கஷ்டப்படுவீங்க வெயிட்டாக இருக்குன்னு சரிங்களா. அப்போ அந்த உலக்கையை வச்சு இடிச்சுக்கிட்டே பாடுறாங்களா, அவங்க இடிக்கும் போது தம் தம் தும் தும் சத்தம் கேட்கும், அது மட்டும் இல்லை அவங்க ஒன்று போடும்போது உஸ் உஸ் அப்படிங்கிற சவுண்டு கேட்கும் அவங்களுக்கு, அவங்களே அந்த சவுண்டை விட்டுக்குவாங்க. நீங்கள் போட்டு குத்தும் போது உஸ் உஸ்ஸுங்கிற சவுண்டு, டம் டம்ங்கிற சத்தம் இடிக்கிற சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டுக்கு அந்த ஒலிக்கு ஈக்குவலாக சீருக்கேற்ப ஈக்குவலாக முழவை மீட்டும். இந்த ஓசை இந்த ஓடை இருக்கு தெரியுமா, அது போகும்போது ஒரு சவுண்டு சலசலன்னு விழுது பார்த்தீங்களா, அந்த சவுண்டு எப்படின்னா முழவுங்கிறது ஒரு இசை கருவி, முழவுங்கிறது ஒரு இசை கருவி, அந்த முழவு மாதிரி என்ன செய்யுது இவங்க பாட்டு பாட பாட இதுக்கு என்ன செய்யுது, இது வந்து முழவு மோளாடிக்கிற மாதிரி இருக்கும். முழவுங்கிறது ஒரு இசை கருவி, ஒரு மத்தள மாதிரி தான் இருக்கும், அது எப்படி இருக்கு இவங்க பாட பாட இந்த ஓடை வந்து இதுக்கு மியூசிக் பண்ற மாதிரி இருக்கா, இசை அமைக்கிற மாதிரி இருக்கா இந்த பாட்டை இவங்க பாட பாட. என்ன பாட்டு, வல்லை பாட்டு. மாதவர்கள் அதாவது பெண்கள் இந்த வல்லை பாட்டு உலக்க வச்சு குத்தும் போது இந்த அருவியானது அதாவது ஓடையானது அந்த பாட்டுக்கு ஈக்குவலா என்ன செய்யுது முழவு ஓசையை எழுப்புகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஓடையானது எல்லாத்துக்கும் தானம், அதாவது கொடையா இருக்குது, எதையும் எதிர்பார்க்கல, நன்சை புன்சை நிலங்களுக்கெல்லாம் போயிட்டு வருது,
அது மட்டும் இல்ல, பொற்களுக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய, அதாவது சோம்பேறிகள்லாம் இதை பார்த்தா என்ன செய்யணும், தெக்கப்படணும். ஏன்னா இது உழைத்து கொண்டே இருக்குது, இதோட ஒளி எப்படி இருக்கு, இனிமையா இருக்கு. எங்கேயோ ஸ்கூல்ல போய் இது படிச்சுட்டு வந்து கத்துக்கிட்ட மாதிரி அதோட ஓசைய பாடக்கூடிய ஓசையானது இனிமையா இருக்கும். அப்படிப்பட்ட ஓடையை வந்து இவங்க உலக்கு வச்சு குத்துறாங்க. குத்தும் போது அந்த வழியா அந்த ஓடையை வந்து கடந்து போகுது. அப்ப அந்த சவுண்டு எப்படி இருக்கும், இவங்க பாட்டுக்கு ஈக்குவலா அது முழவு மொழி வந்து எழுப்புற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. கீழே பாருங்க, பெண்கள் எல்லாம் உலக்க வச்சு குத்துறாங்க, ஒரு பிக்சர் வச்சிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா பெண்கள் குத்திக்கிட்டே வந்து பாட்டும் பாடுவாங்க, சரிங்களா. பொருள் பாருங்க, சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வல்லை பாட்டின் சிறப்பிற்கேற்ப முழவை முழங்குவது போல் ஒலி எழுப்புகிறது. இவங்க பேச பேச இவங்க பாடப்பட இதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யுது, அந்த ஒலியானது எழுப்புது, ஓடை அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் பொருளும் தூண்டுதல், ஆர்வம் கொள்ளுதல். ஃபர்ஸ்ட் சொன்னேன், தண்ணி ஓடுறத பத்தி நமக்கு உள்ளம் ஆர்வமா இருக்கும், உள்ள குதிச்சு குளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். என்னது ஆர்வமா இருக்கும் குதிக்கிறதுக்கு. ஈரம்னா இரக்கம். முழவு ஒரு விதமான இசை கருவி. இந்த கருவி எப்படி இருக்குங்கிறது உங்களோட பாடப்புத்தகத்துல இன்னொரு பாடத்துல இசை கருவிகள்னு இருக்குது, அதுல பார்க்கலாம் விரிவா. நன்சே, நீர் நிறைந்த நீர் வளத்தோடு பயிர்கள் விளையும். அதாவது நான் முன்னாடியே சொன்னேன், நன்சை அப்படின்னா ஆல்ரெடி தண்ணி வந்து கிணத்துல இருக்கும், அங்க வந்து எப்பவுமே தண்ணியோட இருக்கும், நெல் வயல் மாதிரி. புன்சை, குறைந்த நீரில் பயிர்கள் விளையும் நிலம், கொஞ்சம் கம்மியான நீர்ல விளையக்கூடிய பயிர்கள். அதை வானம் பார்த்த பூமி பேஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி விதைகள் விதையிடுவாங்க. பருத்தி, சோளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த பூமியில தான் போடுவாங்க. வல்லைப்பாட்டு, நெல் குத்தும் போது பாடப்படும். நெல் குத்தும் போது என்ன செய்வாங்க, பெண்கள் எல்லாம் இந்த பாட்டை பாடுவாங்க. பயிலுதல், படித்தல், அந்த ஓடை சவுண்டு விட்டுட்டு வேகமா இது எந்த ஸ்கூலுக்கு போய் படிக்க போதும்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதான் படித்தல். பயிலுதல்னா படித்தல். நாணம், வெக்கப்படணும். செஞ்சொல், திருந்திய சொல், சிறந்த சொல். இந்த பெண்கள் பேசக்கூடிய அந்த சொற்களுக்கு ஏத்த மாதிரி இந்த ஓடையானது என்ன செய்யுது, அதோட ஒளியை எழுப்பிது. முழவு இசைக்கருவி முழங்குவது போல உள்ளதான், சரிங்களா. இப்போ உங்களுக்கு ரெண்டாவது யூனிட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து போயிருக்கு, ஓடை இயற்கையை பத்தின லெசன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னொரு தடவை உங்களுக்கு வந்து தேர்வு வைப்பேன், தேர்வு வந்து நான் என்னைக்கு வைக்கிறேங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன், சரிங்களா. இப்போதைக்கு இந்த ஆசிரியர் குறிப்பை மட்டும் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. இதில் இருக்க ஆசிரியர் குறிப்பை கொஞ்சம் எழுதி வைங்க. தனியாக இதுக்கு வந்து பதில் வினாவிடை கிடையாது, ஆனால் பாடல் கொடுத்து 4 கேள்விகள் கேட்கணும். ஆல்ரெடி நான் லீவில் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தேன், பாடல் கொடுத்து அதோட மீனிங்ஸு ஆசிரியர் பற்றின குறிப்பெலாம் ஒரு 10 க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். அதுக்கு தான் இது உங்களுக்கு, இது 4 மார்க். எப்போவுமே இது க்வெஸ்சன் இல்லாமல் இருக்காது. அதனால எப்போவுமே ஆசிரியர் குறிப்பு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதுன்னு இருக்காதிங்க. அதுலேருந்து எடுத்து கொஞ்சம் ஹின்ஸ் மாதிரி எடுத்து எழுதி வைங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பாடல் கொடுத்து நான் கேட்கும்போது உங்களுக்கு விடை அளிக்க தெரியாது. அதனால கொஞ்சம் அதை எழுதி வச்சுக்கோங்க. கொடுக்குற ஒவ்வொரு ஆசிரியர் குறிப்போ நூல் குறிப்போ ஹின்ஸ் மாதிரி எழுதி தனியாக ஒரு நோட்டில் வைங்க. இல்லை அப்படின்னா சிடபிள்யூக்கு பின்னாடி நீங்கள் எழுதி வச்சாலும் சரி. இந்த பாடலுக்கான பொருள் முடிஞ்சிச்சு, அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இன்னொரு இயற்கை காட்சியோட. நன்றி.